Welcome back to Pranithshree channel. In this video, we will see how kanji is prepared in nelpori. We will see how to make kanji. We will see how to make kanji. We will see how to make kanji in this video. If you want to subscribe to this channel, please subscribe. If you want to support me, I will be motivated to make a video. Let's go to the video. பொதுவா நெல் பொரியை நம்ம கோயிலில் பயன்படுத்துவோம். முருகன் கோயிலில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி தூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழங்காலத்தில் கோயிலில் பிரசாதமாக கூட கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரப்போ இந்த நெல் பொரி உருண்டை இனிப்பு உருண்டையை நம்ம சாப்பிட்ருப்போம். பொரியில் மூணு டைப்ஸ் இருக்குது. நெற்பொரி, அவல் பொரி, நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற வேர்க்கடலை பொரி அந்த மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நம்ம நெற்பொரியை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதில் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பொரி உப்புமா செய்யலாம், பொரி உருண்டை செய்யலாம். இப்போ நம்ம இதில் கஞ்சி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நெற்பொரி கஞ்சியில் அதிக அளவு சத்துக்கள் அடங்கி இருக்கனால விட்டு விட்டு வர காய்ச்சல், அதிகப்படியான கடுமையான காய்ச்சல் அல்லது வயிற்றுப்போக்கு, வயிற்றில் புண்ணு, எப்பயுமே டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, மயக்கமாக இருக்க மாதிரி இருக்காது. இந்த ஃபீவர் வந்தாலே இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். உடம்புல இருக்க சத்த நீர் சத்தெல்லாம் கம்மியாயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இன்க்ளூட் ப்ரெக்னன்ட் லேடி கூட இந்த நெற்பொரி கஞ்சை குடிக்கலாம். இந்த நெற்பொரியை நல்லா நைஸாக மிக்சியில் நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கொலைய வேக வைக்கணும். கொலைய வேக வச்சு எந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து கம்மியாக ஆகியிருக்கும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு சரியில்லாதப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாக நம்ம சாப்பிடுவோம். சேம் அதே மாதிரி தான், நல்லா நம்ம தண்ணி மாதிரி காஞ்சி காய்ச்சி நம்ம குடிக்கணும். நீங்கள் இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இனிப்பு சுவை பிடிக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பனங்கற்கண்டு அல்லது கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா குழந்தைங்களுக்கு அந்த பொரி உருண்டை செஞ்சு கூட கொடுக்கலாம். நம்ம அன்றாட லைஃப்பில் கூட இதை நம்ம எடுத்துக்க பழகிக்கணும். நம்ம உணவு பழக்க வழக்கம் மாறினது தான் நம்மளோட இந்த மாதிரி உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறதுக்கான காரணம். வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது இந்த மாதிரி நம்ம பொரி உருண்டை கஞ்சி நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் பிரணித்ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோ வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.